2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக அறிவித்துள்ள ரிசர்வ் வங்கி செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அவற்றை மாற்றிக்கொள்ள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் கருப்பு பண புழக்கத்தை ஒழிப்பதாக கூறி 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இரவு தொலைக்காட்சியில் தோன்றிய பிரதமர் மோடி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார். அதே சமயம் அந்த ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது. இந்நிலையில் புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி நேற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 23ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பொதுமக்கள் வைத்திருக்கும் 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் மட்டுமே வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி, அதே சமயம் வங்கிக் கணக்கில் எவ்வளவு தொகையை செலுத்தலாம் என்பது குறித்து எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. வங்கிகளில் செலுத்தப்படும் 2000 ரூபாய் நோட்டுகளை மீண்டும் புழக்கத்தில் விடக்கூடாது என்று வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது பண மதிப்பிழப்பு என்ற முட்டாள்தனமான நடவடிக்கையை மூடி மறைக்கும் செயல் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கை எதிர்பார்த்ததுதான் என்று ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், 2000 ரூபாய் நோட்டுகள் சாமானிய மக்களிடம் அதிக புழக்கத்தில் இல்லை என்றும் கருப்பு பண பதுக்களுக்கே பயன்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 1000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி மீண்டும் அச்சடித்தாலும் ஆச்சரியமில்லை என்று அவர் கிண்டலடித்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது பண மதிப்பிழப்பு என்ற முட்டாள்தனமான நடவடிக்கையை மூடி மறைக்கும் செயல் என ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சுய பெருமை பேசும் விஸ்வகுருவின் 2வது பேரழிவு முயற்சி இது என்று சாடியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், முதலில் செய் பின்னர் யோசி என்பதே பிரதமர் மோடியின் வழக்கமாக உள்ளதாக விமர்சித்துள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகளின் முன்பு தவம் கிடந்ததைப் போல மீண்டும் ஒரு அவலத்தை ரிசர்வ் வங்கி ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கர்நாடகாவில் இன்று காங்கிரஸ் தலைமையிலான அரசு பதவியேற்க உள்ள நிலையில் இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பரமேஸ்வரா, கே எச் முனியப்பா, கே ஜே ஜார்ஜ், எம் பி பாட்டில், ஜர்கோலி பிரியங்க் கார்கே, ராமலிங்க ரெட்டி, ஜமீர் அகமது கான் ஆகிய 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். கர்நாடகாவில் பாஜகவை தோற்கடித்து 135 இடங்களுடன் இமாலய வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சி அமைக்கிறது. பதவியேற்பு விழாவுக்காக பெங்களூரு கண்டீரவா மைதானத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சராக சித்தராமையாவும், கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டி கே சிவக்குமார் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்க உள்ளனர். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றார். விழாவில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், அம்மாநில துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஃபரூக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி, சீதாராம் யெச்சூரி, டி ராஜா ஆகியோரும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்கின்றனர். இந்த நிலையில் அமைச்சரவை பட்டியலை இறுதி செய்வதற்காக சித்தராமையாவும் சிவக்குமாரும் டெல்லிக்கு சென்றனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சிவக்குமாரிடம் சமூக ரீதியாக சிலர் துணை முதலமைச்சர் பதவி கோரி வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், காங்கிரஸில் ஜாதி மதத்திற்கு எப்போதும் இடமில்லை என்று தெரிவித்தார். Everyone wants the leader from their community, their region. There is nothing, there is no region. We don't have caste, we don't have region. Only one caste, one region is Congress region. அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோருடன் அமைச்சரவை பட்டியல் குறித்து சித்தராமையா, டி கே சிவக்குமார் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு மட்டுமின்றி கட்சியின் இளம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கும் வகையில் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லி மாநில நிர்வாகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யும் வகையில் ஒன்றிய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் முற்றிய நிலையில் மாநில நிர்வாகத்தில் யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பது குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு, டெல்லியில் ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யவும் நியமிக்கவும் மாநில அரசுக்கே முழு அதிகாரம் உள்ளது என்றும்,
துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் கடந்த வாரம் தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவையே ரத்து செய்யும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது. அதிகாரிகளின் நியமனம், இடமாற்றம் உள்ளிட்ட நிர்வாக விவகாரங்களில் மத்திய அரசின் பிரதிநிதியான துணைநிலை ஆளுநருக்கே அதிகாரம் உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக ரீதியாக டெல்லி அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் துணைநிலை ஆளுநரின் முடிவே இறுதியானது என அதில் கூறப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரான இந்த அவசர சட்டத்தை எதிர்த்து ஆம் ஆத்மி மேல்முறையீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சென்னை, வேலூர், கரூர், ஈரோடு உள்ளிட்ட 13 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே கடுமையான வெயில் வாட்டி வருகிறது. சென்னை, வேலூர், கரூர், ஈரோடு, திருச்சி, மதுரை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 13 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை, கரூர், ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. வெயில் ஒருபுறம் இருந்தாலும் பல ஊர்களில் மழையும் பெய்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, ஆட்டியம்பாளையம், காசிகவுண்டன்புதூர், மடத்துப்பாளையம், பழங்கரை உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் கனமழை பெய்தது. திருப்பூரில் திடீரென இடி விழுந்ததால் தென்னை மரம் சாய்ந்தது. தென்னை மரம் விழுந்ததால் 2 மின்கம்பங்கள் சரிந்தன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளான பூசாரிப்பட்டி, மல்லனப்பட்டி, பட்டி வீரன்பட்டி, முத்தலாபுரம், பழைய வத்தலகுண்டு பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த சோள பயிர்களும் அடியோடு சாய்ந்தன. வத்தலகுண்டு பகுதியில் வாழைக்காய் கமிஷன் மண்டி மேற்கூரை முற்றிலுமாக இடிந்து விழுந்ததால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக செவ்வாழை மரங்கள் சாய்ந்ததில் 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ராசிபுரம் அடுத்த முள்ளுக்குறிச்சி, மூலக்குறிச்சி, மெட்டாலா, பெரிய கொம்பை உள்ளிட்ட பகுதிகளில் 20 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பெரப்பான் சோலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததில் 8 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 10,000 மேற்பட்ட செவ்வாழை மரங்கள் முறிந்தன. அறுவடை வர சமயத்தில் இந்த 2 மாதம் இருந்தால் அறுவடை பண்ணிடலாம். இத்தனை இருந்தும் போறாமே இந்த ஒரு 10 நிமிஷத்தில் சூறாவளி வந்து எல்லாமே போகிற தலைக்கீழெல்லாம் மாற்றி ஒன்றும்ல போயிடுச்சு சார். நான் கடை வாங்கி கார்டெக்ஷனில் ஒரு 5 லட்சம் பக்கமாக கடை வாங்கி இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கேன். செவ்வாழை தார் ஒன்று 1000 ரூபாய் வரை சந்தையில் விலை போகும் நிலையில் 1 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோல தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்றுடன் கனமழை பெய்ததில் முருகமலை பகுதியில் தேக்கு மரங்கள் முறிந்து விழுந்தன. கொய்யா மரங்களும் பலத்த காற்று காரணமாக வேரோடு சாய்ந்தன. காற்று மழைக்கு ரொம்ப பூவெல்லாம் உழுந்துருச்சு, பிஞ்செல்லாம் கொட்டிருச்சு, மரங்களும் போட்டு அந்த செடியை அமைக்கி பின் இருக்கிற கொப்பெல்லாம் உடைச்சு ரொம்ப சேதாரமாயிருச்சு. பாதிப்பை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சூறை காற்றுடன் மழை பெய்ததால் 2000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இரு கைகளையும் இழந்து 437 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்த மாணவர் கீர்த்தி வர்மாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கு தேவையான உதவிகள் செய்யவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுமருதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற 2 கைகளை இழந்த மாணவர் கீர்த்தி வர்மா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 437 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். மாணவர் கீர்த்தி வர்மா மற்றும் அவரது தாயாரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், உயர்கல்வி படிப்பதற்கான உதவிகளையும் அரசு செய்து தரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். என்ன
இதுகுறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் முதலமைச்சர், மாணவர் கீர்த்தி வர்மாவுக்கு கைகள் பொறுத்திட தேவையான மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிட மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். நம்பிக்கை ஒளி என மின்னிடும் மாணவர் கீர்த்தி வர்மா மேற்படிப்புகள் பலவும் கற்று சிறந்து விளங்கிட வேண்டும் என்றும், அவருக்கு நமது அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 56 வயதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பெண்மணி பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளை பெற்றுள்ளார். பள்ளிப்பாளையம் ராஜவீதியைச் சேர்ந்தவர் தனம். இவர் கடந்த 1980 ஆண்டு 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு திருமணம் செய்ததால் படிப்பை தொடர முடியாமல் போனது. இருப்பினும் யோகா கலை மீது அதிக ஆர்வம் கொண்ட தனம் அது குறித்து அதிகம் கற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மீண்டும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடிவு செய்தார். அதன்படி தனித்தேர்வராக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி 247 மதிப்பெண்களுடன் தனம் தேர்ச்சி பெற்றார். எதிர்காலத்தில் யோகா கலை குறித்து அதிகம் கற்று அதே துறையில் ஆசிரியர் ஆவதே தனது லட்சியம் என்றும் தனம் கூறியுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரை 2 மகள்கள் மற்றும் பேரப்பிள்ளைகளோடு பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் சென்னை அணி டெல்லியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் இதுவரை சென்னை 13 போட்டிகளில் 15 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளது. புள்ளிகள் பட்டியலில் கடைசிக்கு முந்தைய இடத்தில் இருந்தாலும் டெல்லி அணியால் தற்போது சென்னை அணிக்கு சிக்கலை ஏற்படுத்த முடியும். எனவே தோனி தலைமையிலான சென்னை அணி இன்றைய போட்டியில் வென்று பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதிப்படுத்த முயற்சிக்கும். ஒருவேளை டெல்லி வெற்றி பெறும் பட்சத்தில் பெங்களூரு அல்லது மும்பை அணிகளின் தோல்விக்காக சென்னை அணி காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இன்றைய போட்டியில் இரு அணிகளும் சுழற்பந்து வீச்சாளர்கள் மூலம் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும். சென்னை அணியை பொறுத்தவரை இது வாழ்வா சாவா போராட்டம் என்பதால் சுவாரஸ்யமான ஆட்டத்தை எதிர்பார்க்கலாம். ராணுவ வீரன் படத்தில் நடிகர் ரஜினிக்கு அம்மாவாக நடித்த பழம்பெரும் நடிகை வி வசந்தா உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 82. ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவரது நாடகக் குழுவில் இடம்பெற்ற பழம்பெரும் நடிகை வி வசந்தா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். சென்னை கே கே நகர் வீட்டில் வசித்து வந்த வசந்தா நேற்று மாலை காலமானார். நாடகத்திலிருந்து திரையுலகில் நுழைந்த அவர் இரவும் பகலும் படத்தில் நடிகர் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்தார். கார்த்திகை தீபம் படத்தில் அசோகனுக்கு ஜோடியாகவும் 3ஆம் திரைப்படத்தில் ஸ்ரீதேவியின் அம்மாவாகவும் நடித்துள்ளார். ராணுவ வீரன் படத்தில் ரஜினிகாந்தின் அம்மாவாக நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் வசந்தா நடித்துள்ளார். திரையுலகை சேர்ந்தவர்களும் நடிகர் சங்க நிர்வாகிகளும் வசந்தா உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை வசந்தாவின் உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெறுகிறது. தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தேயிலை கண்காட்சி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் மே மாதங்களில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியும் கூடலூரில் வாசனை திரவியங்கள் கண்காட்சியும் நடைபெற்றது. உதகையில் மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தென்னிந்தியாவிலே முதன்முறையாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தேயிலை கண்காட்சி நடைபெறவுள்ளது. தென்னிந்திய தேயிலை வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் கண்காட்சியில் 30 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேயிலை கண்காட்சியை இன்று காலை 11 மணி அளவில் நீலகிரி எம்பி ஆர் ராசா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், ஆட்சியர் அம்ரித் ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளனர். கும்பகோணம் அருகே கட்டிட தொழிலாளியின் மகன் மகிஷ்ணா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 491 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். கும்பகோணம் அருகே புள்ளபூதங்குடி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர் மகிஷ்ணா பள்ளியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றுள்ளார். கட்டிட தொழிலாளியின் மகனான இவர் 500க்கு 491 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். எதிர்காலத்தில் சிறந்த மருத்துவராக வேண்டும் என்பதே தமது லட்சியம் என்று சாதனை மாணவர் மகிஷ்ணா கூறியுள்ளார். இதேபோல் பரமக்குடி அருகே விவசாயி மகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 496 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். ஆவரேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பாலசுப்பிரமணியன், மகள் யுவஸ்ரீ பரமக்குடியில் உள்ள யாதவ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயின்றார். அங்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற யுவஸ்ரீ மற்ற பாடங்கள் அனைத்திலும் தலா 99 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வடக்குப்பட்டு ஊராட்சியில் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கியுள்ளன. ஒரகடம் அருகே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரை நடைபெற்ற முதல்கட்ட அகழாய்வில் பழங்கால கட்டிட அமைப்பு ஒன்று தொடக்கத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை சுற்றி தோண்டிய போது கல் மணிகள், கண்ணாடி மணி, எலும்பு, செம்பு காசு, பானை ஓடுகள், கண்ணாடி பொருட்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன. பின்னர் ரோமானிய நாட்டில் தயாரிக்கப்பட்ட பானை ஓடுகளான ஆம்போரா ஓடுகள், கருப்பு மற்றும் சிவப்பு நிற பானை ஓடுகள், வண்ணம் பூசிய பானை ஓடுகள் உட்பட பல்வேறு பொருட்கள் கிடைத்தன. மேலும் 0.8 கிராம் எடையுள்ள தங்க அணிகலன்கள் 2 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் மு காளிமுத்து தலைமையில் இங்கு இரண்டாம் கட்ட அகழாய்வு பணி தொடங்கியுள்ளது. அகழாய்வு பணிகள் தொடர்ந்து 3 முதல் 4 மாதங்கள் நடைபெறும் என்றும் ஆய்வின் முடிவில் பல முக்கிய பொருட்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் சோதனை சாவடியில் சாராய பாக்கெட்டுகளை கொண்டு வந்த குடிமகன் நுங்கு கொண்டு வந்ததாக போலீசாரிடம் அடாவடி செய்து வாக்குவாதம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விஷ சாராய உயிரிழப்பு சம்பவங்களை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் சாராய விற்பனையை கட்டுப்படுத்த சோதனைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் புதுவை மாநிலம் சோரியாங்குப்பம் பகுதியில் குடித்துவிட்டு சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வந்த நபரை போலீசார் மடக்கி பறிமுதல் செய்தனர். அப்போது நுங்கு மட்டுமே கொண்டு வந்ததாக அவர் தொடர்ந்து வாக்குவாதம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சுமார் 1 மணி நேரம் போலீசாருடன் குடிமகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இறுதியில் அவரின் முகவரி, தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்ட போலீசார் அனுப்பி வைத்தனர். June 15 முதல் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கலாம் என்று மீன்வளத்துறை செயலாளர் கூறியதாக அவரை சந்தித்த பிறகு பூம்புகார் மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுருக்குமடி வலை மீதான தடையை கடந்த ஜனவரி மாதம் உச்சநீதிமன்றம் நீக்கியது. இதையடுத்து சுருக்குமடி வலையை பயன்படுத்தும் மீனவர்கள் படகுகளை தயார் செய்தனர். ஆனால் தமிழ்நாடு அரசின் உத்தரவு இருந்தால்தான் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க முடியும் என்று மீன்பிடி ஆய்வாளர்கள் கூறினர். இந்நிலையில் பூம்புகாரைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று மீன்வளத்துறை செயலாளர் கார்த்திக்கை சந்தித்து பேசினர். அப்போது முதலில் பதிவு செய்தவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கலாம் என்று மீன்வளத்துறை செயலாளர் கூறியதாக மீனவர் பிரவீன் தெரிவித்தார். வருகின்ற June 15 தடைக்காலம் முடிந்தவுடன் சுருக்குமடி மீன்பிடிப்பு முறையை பயன்படுத்தும் அனைத்து மீனவர்களும் மீன்பிடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதை நம்பி 17 லட்சம் மீனவர்கள் இருப்பதாகவும் அவர்கள் தற்போது பயனடைவார்கள் என்றும் பூம்புகார் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். உதகையில் தொடங்கிய மலர் கண்காட்சியை சாரல் மழைக்கு நடுவே ஏராளமானோர் குடும்பத்துடன் பார்த்து ரசித்தனர். மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் உதகையில் தற்போது கோடை சீசன் களை கட்டியுள்ளது. இதனால் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 125வது மலர் கண்காட்சி உதகை தாவரவியல் பூங்காவில் ராணுவ இசையுடன் தொடங்கியது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் விதமாக சுமார் 2 லட்சம் மலர்களை கொண்டு கண்கவர் மலர் சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நிறைய சிறப்பத்தை எடுத்து அவங்க பண்ண மாதிரி தெரிகிறது. பல்வேறு ஊர்லேருந்தும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்தும் நிறைய மக்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லப்போனால் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக இருக்குது. கண்காட்சியின் சிறப்பம்சமாக 85,000 கார்னேசன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மயில் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மேலும் 125வது மலர் கண்காட்சியை குறிப்பிடும் வகையில் 16,000 மலர்களை கொண்டும் தாவரவியல் பூங்கா உருவாக்கப்பட்டு 175 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் வகையில் 15,000 மலர்களை கொண்டும் எழுத்து வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வழங்கப்பட உள்ள கோப்பையை ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் வெளியிட்டுள்ளார். நடப்பு IPL கிரிக்கெட் தொடர் முடிவடைந்ததும் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் June 7 முதல் 11 வரை நடைபெறும் இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு வழங்கப்பட உள்ள டெஸ்ட் மேஸ் கோப்பையை
ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் வெளியிட்டுள்ளார். 2013 பின்னர் எந்த ஒரு ஐசிசி கோப்பையையும் வெல்லாத இந்த அணி அந்த நீண்ட கால சோகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முனைப்புடன் காத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.